ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. வாங்க, இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக ஒரு பெங்கால் கிராம் ஸ்வீட்டும் ஒரு காரமும் செய்யலாம். ஸோ அதுக்காக நான் 2 டம்ளர் கடலைப்பருப்பை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கே கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுடுறேங்க. கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறின பின்னாடி அதை அலசிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மாவு மாதிரி. ஸோ தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஊறின கடலைப்பருப்பை மட்டுமே எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைங்க. அதிலிருந்த தண்ணியே போதும், நீங்கள் அடிஷ்னலாக எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்வீட்டுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் லட்டு. ஸோ இப்போ நான் மிக்சியில் போட்டு நம்மளோட ஊறின கடலைப்பருப்பை மட்டும் எடுத்து அரைச்சிக்க போகிறேன், தண்ணி எதுவும் சேர்க்காமல். ஸோ நம்மளோட அரைச்ச கடலை மாவு இப்படி தாங்க வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி இட்லி அவிக்கிறோமோ அதே மாதிரி இந்த அரைச்ச கடலைப்பருப்பை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இட்லி பாத்திரத்தில் மேலே துணியை போட்டுட்டு மாவை எடுத்து நம்ம எப்படி இட்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போமோ இட்லி குழியில், நம்ம அதே மாதிரி நம்மளோட அரைச்ச மாவை எடுத்து வச்சு இட்லி மாதிரியே இதையும் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 12 லிருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே வேக வைங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வர வாசனையிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கடலை மாவு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மாவு வந்து வெந்துருச்சுங்க இப்போது. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம உதுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் உதுத்து வச்சுக்க போகிறேன். அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்மளோட அந்த கடலை மாவை ஆட் பண்ணி நம்மளோட அடுப்பை சிம்மில் வச்சு இதை நம்ம வறுக்க போகிறோங்க. அடுப்போட அளவை பார்த்துக்கோங்க, சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் கூட தேவைப்படாது. ரொம்ப சிம்லையே வச்சுட்டு வறுத்துட்டே இருங்க, இது நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் வறுக்கும்போது உங்களால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை பொடிச்சு விட மாதிரி முடியல அப்படின்னா ஒரு மத்து பருப்பு கடை போலிங்களா மத்து, அது இல்லைனா பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. அது அப்படியே அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் லைட்டாக உதிந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அது வறுபட்டுரும். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு மாவு உதிரியாக கிடச்சிருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுக்கிறேன், கிட்டத்தட்ட 1 மூடி தேங்காங்க இது. ஸோ இதை நான் இது கூட சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போவும் இது அடுப்பில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் அடிஷ்னலாக வேணுனாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் கடலைப்பருப்புக்கு நான் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவும் இது சிம்லையே அடுப்பில் வச்சே ஒரு கலர் கலருங்க, ஏன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம், அது உருகி இது கூட நல்லா சேர்ந்து வரணும், அப்போ தான் நம்மளுக்கு லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வெளியே வைங்க, ஆறட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததையும் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான லட்டுவும் கூட. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. நம்ம நார்மலான கடலை மாவில் செஞ்ச லட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தியான பெங்கால் கிராம் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு காரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த காரம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட ரிமைனிங் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமப்பில்லை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி
ஒரு 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சூப்பராக வருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது பின்னாடி ஒரு பரட்டு பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா இது கூட பட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் பட்டர் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ வெண்ணெய் அப்படி இல்லைன்னா டால்டா கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு வைங்க. ஸோ இது மைதா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் பிசையிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இதை பிசைஞ்சு விடுங்க. ஸோ இப்போ நான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டேங்க. ஸோ இது அப்படியே ரெஸ்டில் ஒரு 1/2 hour வச்சுடுங்க. பிசைஞ்ச மாவை அப்படியே ரெஸ்டில் 1/2 hour வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாவை எடுத்து நம்மளோட காரம் எப்படி செய்ய போகிறோமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி நம்ம பொறிக்கணும். ஸோ இப்போது இந்த மாவை எடுத்து நான் சப்பாத்தி எப்படி நம்ம நார்மலாக தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு கனமான பிளேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா உருட்டிக்க போகிறேன். நம்ம சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்க்க போகிறது கிடையாது, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு பிளேட் மேலே நம்மளோட மாவை பிசைஞ்சு வச்சதை தேய்ச்சிட்டே இருங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கும்போது கூட கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னு பார்த்து பார்த்து தேய்ப்போம். இதுக்கு நீங்கள் ரஃப்பான ஷேப் இருந்தால் போதும். ஒரு குட்டி மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அது மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து எடுங்க. நம்மளுக்கு அழகாக ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் நம்மளோட ரெசிபிக்கான டோர் ரெடி ஆகிடும். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளோட முந்திரி பருப்பு மாதிரியே இருக்குது பார்க்க. ஸோ நான் இங்கே ஒரு குட்டி மூடி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து வச்சு அமுத்தி அமுத்தி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட சூப்பரான கார ரெசிபிக்கான டோர் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்க முந்திரி பருப்பு மாதிரியே இருக்குது. இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் வேணும்னா இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக நம்ம அதை செய்வோம். இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த மூடியை ஒரு எட்ஜிலிருந்து வச்சுட்டு அழுத்தி அப்படியே கீழே இழுத்திங்களா நம்மளோட சூப்பரான முந்திரி ஷேப்பில் மின்ட் பிஸ்கெட்டுக்கான டோர் ரெடி ஆகிடுங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல வச்சு அழுத்தி எடுங்க, நல்லா பாருங்கள். ரிமைனிங் இருக்கிற மாவையும் திருப்பி எடுத்து உருட்டி நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு அதே மாதிரி அந்த குட்டி மூடியை வச்சு ஒரு எட்ஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்மளோட செமி சர்க்கிள் ஷேப்பில் மின்ட் பிஸ்கெட்டுக்கான டோவை ரெடி பண்ணிவிடுங்க. எந்த மாவையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஓமப்பில்லாம் போட்டுருக்கிறதுனால இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த நம்மளோட மின்ட் பிஸ்கெட்டுக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேங்க. ஸோ இதில் நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபோர்க் வச்சு அது மேலே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே அழகாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அதை சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதையும் நம்மளோட பிஸ்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன். நீங்கள் வேணாலும் கொஞ்சமாக எடுத்துட்டு ஒன்றா போட்டுக்கலாம். பொரிக்கிறப்ப இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் நல்லா சத்தம் வருங்க. நம்மளோட பிஸ்கெட் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அது நல்லா சத்தம் அடங்கி சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடும். இப்போ நான் எண்ணெயை வடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற நம்மளோட எல்லா பிஸ்கெட் மாவையும் எண்ணெயில் போட்டு பொரித்து நம்மளோட மின்ட் பிஸ்கெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இதில் ஃபைனல் கார்னிஷிங்காக நம்ம ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸை குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களால் அப்படியே எடுக்க முடியாது, அண்ட் தீஞ்சு போயிடும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி இருந்ததுன்னா அதில் நம்மளோட மின்ட் லீவ்ஸை போட்டு அப்படியே எண்ணெயில் வச்சிங்கன்னா அது பொரிஞ்சிடும் சூப்பராக. அண்ட் அதை எடுத்து இது மேலே தூவிக்கோங்க. அண்ட் சூப்பராக இருக்குங்க அந்த கிறிஸ்பான
மின்ட் லீவ்ஸோட இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது இனிஷியலாக நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதுக்காக இப்போ நான் இது மேலே மிளகாய் பொடி தூவி நல்லா குலுக்கி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட சூப்பரான மின்ட் ஃப்ளேவரோட காரசாரமான ஒரு சூப்பர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. மறக்காமல் அந்த பெங்கால் கிராம் ஸ்வீட் லட்டோட இந்த காரத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு ப்ளஸ் காரம் ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனுங்க. வெறும் இனிப்பாகவே சாப்பிட்டுட்டுருக்கிறதுல நடுவில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கார ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.